Hello friends, welcome back to Tastymom recipes. இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போறோம்னா பன்னீர் பராட்டா ரெசிபி தாங்க பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணலாம். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். அதுக்கு 1 கப் கிரேட்டட் பன்னீர் எடுத்துக்கோங்க. அதிலே 1 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கனதையும் சேர்த்துக்கோங்க. அதிலே 2 பிஞ்ச் இஞ்சி திருவுனதையும் சேர்த்துக்கோங்க. அதிலே பொடியா நறுக்கன கொத்தமல்லி தழையையும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் பொடியாக இது பண்ணின கொத்தமல்லி சீரை வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து ஒரு சைடில் எடுத்து வச்சுருங்க. இப்போ இதுக்கு தேவையான மாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து மைதா அப்புறம் தண்ணி, ஆயிலு, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டான மாவு பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாவை மீடியம் சைஸ் பால்ஸாக வந்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. அதை ரெண்டு சைடும் நல்லா அந்த மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸில் ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ ரோல் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆட்டை நாம் ஸ்டஃபிங் வச்சுருக்கோம் இல்லைங்களா, பன்னீர் ஸ்டஃபிங்கு, அந்த பன்னீர் ஸ்டஃபிங்கை நல்லா கவர் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு நான் பண்ணுற மாதிரி நல்லா கவர் பண்ணிக்கோங்க. எந்த கேப்பும் இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி கவர் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெல்லமாக கையில் ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. திருப்பி டஸ்ட்டால் அந்த மாவால் திருப்பி டஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நல்லா ஒரு சப்பாத்தி ஷேப்பில் நல்லா இந்த மாதிரி மாவை திரட்டிக்கோங்க. பார்த்தீங்களா, இப்போது கரெக்டாக இருக்குல்ல, ஒரு லைட் திக்னஸ் இருக்கிற மாதிரி வந்து பரட்டிக்கோங்க. இப்போது நம்ம ஒரு தோசை டவா வச்சுட்டு அந்த தோசை டவா நல்லா ஹீட் ஆனோடனே நம்மளோட பன்னீர் பராட்டாவை ரெண்டு சைட்லேயும் குக் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சு உங்களுக்கு வேணும்னா ஆயிலோ கியோ மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பன்னீர் பராட்டா ரெடியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, எவ்வளோ ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதுக்கு நான் வந்து தயிரும் பிக்கலும் வச்சு மிக்ஸ் பண்ணதான் நான் சர்வ் பண்ணுறேன் இந்த பன்னீர் பராட்டாவுக்கு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் டேஸ்டி மோம் ரெசிபீஸ்க்கு. தேங்க்யூ.